நம் அன்றாட வாழ்வில் உணவு என்பது நமது பசியை மட்டும் போக்குவதற்கு அல்ல, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு. அப்படி இருக்கையில் தற்போது உள்ள நவீன உலகில் மனிதன் சக்கரம் போல் சுழன்று உண்ணக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அதனால்தான் பல நேரங்களில் உணவகத்தை நாடி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அப்படி உணவகத்தை தேடி செல்லும் பலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் உணவில் கரப்பான் பூச்சி, வண்டு, புழு, இறந்த பல்லி, இறந்த எலி என பல்வேறு சம்பவங்களை காண நேரிடுவதுடன் சமூக வலைதளங்களில் ஜீரணிக்க முடியாத வீடியோக்களும் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் நீலகிரி அருகே சுற்றுலா பயணிகள் சாப்பிட்ட உணவில் இறந்த எலி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தை சேர்ந்த ராணுவ அதிகாரி ஜெகன் என்பவர் விடுமுறையை கழிக்க சொந்த ஊருக்கு வந்த நிலையில் தனது குடும்பத்துடன் உதகைக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது அங்கு இயங்கி வரும் அம்மாஸ் கிச்சன் என்ற தனியார் உணவகத்திற்கு குடும்பத்துடன் உணவு சாப்பிட சென்ற நிலையில் சாம்பாரில் சிறிய எலிக்குட்டி இறந்து கிடந்ததால் முகத்தை சுளித்து அதிருப்தியடைந்தார். பின்னர் இதுகுறித்து ஓட்டல் மேலாளரிடம் கேட்டபோது பொறுப்பு இல்லாமல் அசால்ட்டாக பதில் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராணுவ அதிகாரி அம்மாஸ் கிச்சன் உணவகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீடியோ பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நந்தகுமாரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது வீடியோவை பார்த்தவரை இது வெண்டைக்காயில் இருந்த புழு மாதிரி தெரியுது, எலிக்குட்டி மாதிரி தெரியல என அலட்சியமாக பதில் கூறியதால் உணவகத்துடன் அதிகாரிகளுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதை உணர முடிகிறது. இந்த விவகாரம் வலுக்கவே சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சமையலறை, உணவு பயன்பாட்டு உபகரணங்கள், குடிதண்ணீர் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழைய மற்றும் கெட்டுப்போன கோழி இறைச்சியை பினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் ஒரு வாரம் உணவகத்தை தற்காலிகமாக மூடவும் தூய்மை பணிகளை முறையாக செய்த பின்னர் தர சான்றிதழ் பெற்று உணவகத்தை திறக்கவும் அதிகாரி அறிவுறுத்தி சென்றார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதன் பொருள் உணவை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவராகும். ஆனால் தற்போது அதற்கு மாறாக உணவை கொடுத்தார், உயிரை பறித்தார் என்றாகிவிட்டது. இதற்கு உதாரணம் ஷவர்மா சாப்பிட்ட பெண் உயிரிழப்பு, பிரியாணி சாப்பிட்டவர் உயிரிழப்பு என பல அதிர்ச்சியான செய்திகளை தினம் தினம் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. ஆங்காங்கே பட்டி தொட்டி எல்லாம் முளைத்துள்ள உணவகங்களை தேடி செல்பவர்களின் வாழ்நாளை குறைக்காமல் சுத்தமான ஆரோக்கியத்துடன் உணவு வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதே உணவகத்தை நாடி செல்பவர்களின் கோரிக்கையாக உள்ளது.